happy wedding. Alaya, endrum trending. Alaya, happy wedding. Alaya cotton vetigal shirtigal wedding celebration. புதிய கோணத்தில் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு நடுப்பக்க கட்டுரை தான் பிரவீன் சக்கரவர்த்தி எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, குறைவான வாக்கு சதவீதம் வெற்றி யாருக்கு, இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து வெற்றியை அனுமானிக்க முடியுமா, அது பற்றியெல்லாம் ஓரளவு அந்த கோட்டில் தான் பயணித்திருக்கிறது இந்த கட்டுரை. இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சமஸ். வணக்கம். 2019 விட 2024 குறைந்த வாக்கு சதவீதம் முதன்முறையாக முந்தைய தேர்தலை விட குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இது பல தேர்தல்களை ஒப்பிடுகிற போது படிப்படியாக அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு, ஆனால் இந்த முறை குறைவாக இருக்குது அப்படின்ற அந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல. ஆக்சுவலி வாக்காளர்களுடைய வாக்களித்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அது வந்து உயர்ந்ததாக இருக்குது. 2024 வந்து இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 485 தொகுதிகளுக்கு இந்த 6 கட்டங்களில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தம் உள்ள 543 இந்த 485 தொகுதிகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், 2024 கிட்டத்தட்ட 57.5 crore பேர் வாக்களித்திருக்காங்க. இதே 2019 எடுத்தால் 55.1, 2014 49.5 crore பேர் தான் வாக்களித்திருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து எண்ணிக்கையில் கான்ட்ரிபியூஷன் கூட, ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒட்டு மொத்தமாகவே 97 crore பேர் சொச்சம் இந்த வாட்டி வாக்காளர்கள் வந்து உச்சபட்ச அளவுக்கு வாக்களிக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கை ஒரு விஷயம் கிடையாது. சதவீதத்தில் தான் எத்தனை பேர் போட்டிருக்காங்கிறது அங்கே தான் ஒரு பெரிய சரிவை பார்க்குறோம். மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தி சுட்டிக்காட்டியிருக்கிறபடி 485 தொகுதிகளில் 124 தொகுதிகளில் வந்து ஒரு குறைவா செட்பேக், அது வந்து எண்ணிக்கை குறைவுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். இதில் திரு சமஸ் போவோ, முதல் 2 கட்டம் குறைஞ்சிது, அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக அதிகமாச்சு, இப்போ திரும்ப 6வது கட்டத்தில் வந்து திரும்பவும் குறைஞ்சிருக்கு, அப்படி எப்படி புரிஞ்சு சலிச்சிருச்சா மக்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நாம் வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு உண்மையாக அப்படி தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, நாம் இப்போ இதை எடுத்துக்கோ, எந்தெந்த மாநிலங்கள்லாம் இது நிகழ்ந்திருக்கு பெரிய அளவில் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தமாக வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் தேர்தல் நடந்திருக்குன்னா கூட ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா, குஜராத்ல குறைஞ்சிருக்கு, மகாராஷ்டிரால குறைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நல்லாவே குறைஞ்சிருக்கு, அதே போல உத்தரப்பிரதேசத்துல குறைஞ்சிருக்கு, மத்திய பிரதேசத்துல குறைஞ்சிருக்கு, ராஜஸ்தான்ல குறைஞ்சிருக்கு, ஹரியானால குறைஞ்சிருக்கு. சரி, அப்ப இந்த இந்த மாநிலங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, குஜராத் மகாராஷ்டிராலெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க, பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, மத்திய பிரதேசம் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, ராஜஸ்தானில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, ஹரியானாவில் வேற, தமிழ்நாடு கேரளா வந்து நேராக எதிர் ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள். சரி, இதில் ஏதாவது பேட்டர்னில் வந்து வளர்ந்த மாநிலங்கள் வளராத மாநிலங்கள் அப்படி ஏதாவது பிரித்து பார்ப்போமா அப்படின்னா, அப்படியும் போக முடியல. ஏன்னா இப்போ உங்களுக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா இங்கெல்லாம் வந்து மக்கள் புலம்பெயர்ந்து பணிகளுக்கு வெளியில் செல்லக்கூடிய இடங்கள். வேற தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் இங்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து மக்கள் வந்து இங்கே வேலைக்கு வரக்கூடிய மாநிலங்கள், அப்போ அங்கேயும் இப்படி குறையுது. சரி, தொகுதி சார்ந்து ஏதாவது நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, 124 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கூட்டணி வென்ற இடங்கள், 74 தொகுதிகள் வந்து எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லியெல்லாம் பொதுவான கட்சிகள் எல்லாம் பாஜக அல்லாத ஆட்கள் வென்ற இடங்கள். அப்போ இதை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அரசியல் ரீதியாக அப்படி பார்க்கறதுக்கெல்லாம் எதுவும் எனக்கு சாத்தியம் இருக்குதா அப்படின்னு தெரியல. ஆனால் வச்சு வெற்றியையும் கணிக்கிறதும் சிரமமாக, ஆமாம், அது அது வந்து ஒரு விளையாட்டு. சும்மா இந்த மாதிரி பேசும்போது சுவாரஸ்யத்துக்காக பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டர்ன், அதாவது நமக்கு வந்து இது போல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கான விஷயங்களை வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, வித்தவுட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தெரில. அப்புறம் ஆனால் சில விஷயங்களை வந்து நான் பல தொடர்ந்து பேட்டிகளில் சொல்லிட்டு இருக்கிறபடி, இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு உள்ளூர் மயப்பட்ட தேர்தல், இன்னும் சொல்லப்போனால் இது மாநிலங்களுடைய தேர்தல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 2024 ஏதாவது தேர்தலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் என்றால் இது மாநிலங்களின் தேர்தல். ஏன் மாநிலங்களின் தேர்தல்னா, பியூராக வந்து மாநிலங்களை மையப்படுத்தின கவனம் வந்து இதில் கூடுதலாக இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் பஞ்சாப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், இதில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து வட இந்தியாவில் இருந்தாலும் கூட டெல்லியிலேருந்து ஒரு 7 மணி நேரத்தில் நீங்கள் போயிட முடியும் அமிர்த்சர்ஸ்னா கூட. ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா,
அதில் ஒரு நேஷனல் நேரேட்டிவ் வந்து ஒன்றும் பெருசிய தாக்கம்லாம் உண்டு பண்ணாது. ஈவன் 2014-19 நாடு முழுக்க பாஜக கூட்டணி வென்றது, குறிப்பாக வந்து வட இந்தியா முழுக்க அவங்க எல்லாத்தையும் வெற்றியை வாரி சொல்லிட்டு போதும் கூட, பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பெருவாரியான இடங்களை காங்கிரஸ் ஜெயிச்சதை நம்ம சொல்லலாம். அது காரணம் என்ன அப்படின்னா, அப்பயும் வந்து அது நேஷனல் நேரேட்டிவ் உள்ளார போல அங்கே உள்ளூர் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாரி அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய இடம். அப்போ பஞ்சாபை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து எப்போதுமே வந்து வட இந்தியாவில் ஒரு தனித்த பார்வையோடு அணுக வேண்டியது, ஒரு மாநிலம் தன்மையோடு அணுகக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட பெருவாரியான மாநிலங்கள் அப்படி தான் இருக்குது. பெருவாரியான மாநிலங்கள் வந்து உங்களுக்கு அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலி உள்ளூர் தன்மை உள்ளூர் பிரச்சனை தான் பேச. ஆமாம், அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இந்த ஆய்வுக்கு நம்ம உள்ளாக்கும் போது இந்த உள்ளூர் தன்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நாம கவனம் செலுத்தினா ஓரளவு ஏதாவது நமக்கு கிடைக்குமா, ஏதாவது நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கோணம் எனக்கு அது பார்க்க முடியுது. இப்போ உதாரணமாக அதில் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. உதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் தமிழ் புதுவை உள்பட 40 தொகுதிகள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த 40 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் வந்து கடந்த 2019 தேர்தலை காட்டிலும் வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் 2 தொகுதிகளில் அது கூடியிருக்கு. எந்த அந்த 2 தொகுதி? ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கடுமையான போட்டி இருக்கும் கோவை வேலூர், 9% உயர்ந்து. ஆமா, இந்த 2 இடமே கடுமையான போட்டி நிலவக்கூடிய இடம். ஓகே, அப்ப உள்ளூர்ல அதே போல இது இதை அன்னிலையும் நம்ம வச்சுக்கோம், ஓரளவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் பதிவான இடங்கள் பாருங்க, தர்மபுரி மாதிரியான இடங்கள் வந்துருக்கு. அப்கோர்ஸ் போன வாட்டி அங்க நல்லா பதிவானுச்சு, ஆனா நல்ல வாக்கு பதிவு அங்க நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, உள்ளூர்ல கடுமையான போட்டி இருக்கக்கூடிய இடத்துல கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப சரி, இந்த இந்த பட்டியலில் வராத நன்கு வாக்களிப்பு நிகழ்ந்த ஒரு மாநிலத்தை நம்ம அண்டை மாநிலத்தை எடுத்துக்கோ. இல்ல, இதுலயே ஒரு கேள்வி இருக்கு, தமிழகம்ன்றதுனால சுவாரஸ்யமா இருக்கும் நேர்களுக்கு. கோவை வேலூர்ல வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா, அப்ப வாக்கு சதவீதம் உயர்கிற இடத்துல பாஜகவுக்கு சாதகம்னு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியும் பாஜக சாதகம்னு மட்டும் இல்ல, டெஃபினட்டா வந்து அங்க எதிர்கட்சிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. இப்ப ஏனைய தொகுதிகள் போல கோவையிலேயோ அல்லது வந்து வேலூர்லேயோ வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்ப இலகுவா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கோ அல்லது தேர்தல் களம் ரொம்ப இலகுவா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கோ இல்லை. அங்க வந்து கடுமையான போட்டி இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதே போல கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருச்சூர்ல இதே சூழல், அங்க வந்து அங்க வாக்கு வீதம் உயர்ந்திருக்க பார்க்குறோம். நம்ம பக்கத்து மாநிலம் எடுத்துருக்கோம், ஆந்திர பிரதேசம் வந்து இந்த வாட்டி நல்ல டேர்ன் அவுட் இருந்துச்சு. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து ஆனால் நம்ம இதில் இப்போ நான் வந்து ஆந்திராவில் விசாரிக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட, அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்ட்ட, அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசும்போது அங்கே முக்கியமாக அவங்க சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து கடுமையான போட்டி நிலவுவது, இரண்டாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. பணம் பணம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுங்கிறது பெருவாரியான அளவுக்கு இந்த வாட்டி ஆந்திராவில் வந்து பணம் பட்டுவாடா நடந்திருக்குங்கிறது இரு தரப்புலையுமே சொல்கிறாங்க. நாம் ஒரு விஷயம் எடுத்துக்கணும், தமிழ்நாட்டில் இம்முறை பணப்பட்டுவாடா பல தொகுதிகளில் கிடையாது. இரண்டு பிரதான கட்சிகளுமே அந்த விஷயத்தை வந்து விட்டுருக்காங்க. சில தொகுதிகள் நடந்திருக்கு, அல்லது சில தொகுதிகளில் சில பகுதிகளில் மட்டும் நடந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்க முடியுது. சி, இது இது சரி தவறுங்கிறது நாம தனியா விவாதிப்போம். ஆனால் என்னன்னா, இப்ப பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து வாக்குப்பதிவை அதிகரிக்கிறதுங்கிறதுக்கு வெறுமனே அவங்க பணம் வாங்கிட்டாங்க போட்டாங்கிற விஷயத்த மட்டும் நாம கருத்துல எடுத்துக்க முடியாது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இன்னைக்கு வந்து இடப்பெயர்வு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபினாமினன், ஒரு ஒரு பெரிய பண்பாட்டு மாற்றம் அது நடந்துட்டு இருக்கு, சமூக மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு, அவர் வந்து இங்கேருந்து வந்து ஓட்டு போட போகணும், ஓட்டு போடுறதுக்கு திருநெல்வேலியில் அவருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ செலவாகும்? இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து இது முன்கூட்டி ரயிலில் பதிவு பண்ண முடியாது, 3 மாதம் முன்னாடி செய்யக்கூடிய விஷயம்லாம் அவங்களுக்கு சாத்தியப்படாது. நீ ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகணும்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 3000-4000 செலவாயிடும், ஒரு நாள் அவங்களோட வேலையை விட்டுட்டு போகணும். அப்போ இவ்வளோ செலவு பண்ணிட்டு நம்ம அலைஞ்சிட்டு போயிட்டு வர்றது, நம்ம காசை போட்டு செலவு பண்ணுறது அவங்க யோசிக்கிறதுக்கு, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டுக்கு ஏதோ பணம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் வரும்போதோ அல்லது அந்த டிக்கெட்டை யாரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும்போதோ சரி நம்ம போயிட்டு வருமே அப்படின்னு ஒரு உந்துதல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக. அதே போல் உள்ளூரில் வந்து கடுமையான ஒரு குந்தளிப்பான சூழல் இருக்கும்போது நான் என்னுடைய வாக்கு இந்த முறை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சில சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது ஏற்கனவே நம்ம போட்டாலும் போடாதனாலும் இதாப்பா ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கலாம். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த தேர்தல் அப்படி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்துலேருந்து தான் நான் இந்த 70 தொகுதிகள்லாம் பாஜக வெல்லாது
கூட்டணி எல்லா இடங்கள்லயும் போட்டி களம் இருக்கு. அதனால மக்கள் உற்சாகமா வாக்களிக்கணும்னு பேச ஆரம்பிச்சது. இதுல திரு சமஸ் இப்ப இந்த கற்றையை தாண்டி வெற்றி அப்படின்ற கோணத்தை பார்க்கிறப்ப அரசியல் கட்சிகள் என்னன்னா, பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்க, அதனால களத்திலேயே அவங்க இல்லை, அதுதான் வாக்கு சதவீதம் குறைஞ்சது, எங்க ஆட்கள்லாம் போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். இந்தியா கூட்டணியினர் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் களத்திலேயே கிடையாது, மோடி அல கிடையாது, அதனால அந்த மக்கள்லாம் வரல அப்படின்னு ரெண்டு தரப்பும் இந்த வாக்கு சதவீத குறைவை தங்களுக்கு சாதமா பேசுறது எப்படி? இதை வந்து நான் அரசியல் ரீதியாக தான் பார்க்குறேன். அது அரசியல் கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க, அவங்க உண்மையை பேச மாட்டாங்க. பட் வந்து நாம வந்து வெளியில இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் இதை ரெண்டு தரப்பு உண்மையிலேருந்தும் பார்க்கலாம். உதாரணமா இப்ப எதிர்கட்சிகள் சொல்றாங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ் இந்த முறை களத்தில் இல்லை, அதுல ஒரு உண்மை இருக்கு. ஆர்எஸ்எஸ் களத்தில் இருப்பது பாஜகவுக்கு மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னால், அவர்கள் வீட்டுக்கு வீடு போய் வேலை பண்ணக்கூடியவர்கள். அவர்கள் பிரச்சாரத்தில் மேலே நிற்க மாட்டாங்க, கீழே நிற்பாங்க, ஒவ்வொரு வீடாக போய் பேசுவாங்க, கன்வின்ஸ் பண்ணி பேசுவாங்க, குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பாங்க, எப்படியோ ஓட்டு போட வைப்பாங்க. சரி, அது வந்து என்னதான் ஒரு விஷயம் நடக்கும் போதும் உங்கள்கிட்ட நேரடியான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதை இந்த முறை பாஜக இழந்திருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து, பலருக்கு வந்து சில மாநிலங்கள்லாம், நான் இப்போ உதாரணமாக ஹரியானாவில் அந்த மாதிரியான விஷயம் நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, பாஜகவுக்கு வாக்களித்து பழகிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அதோட சிம்பத்தைசராகவே ஆயிடுறாங்க, அது சார்பில் வாதாடக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க. இந்த முறை அவர்களுக்கு வாக்களிக்க பிரியமில்லை, அப்போ நான் வாக்களிக்க போகல அப்படிங்கிற கால் எடுக்கிறாங்களா அப்படின்னா, அது ஒரு பகுதி இருக்குது. அட் த சேம் டைம் இதுக்கு அப்படியே மாறுபட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ உதாரணமாக பீகாரில் வந்து நீங்கள் வந்து, நான் போனப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி அலை, சலிப்பு அலை உருவாக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆனால் நீங்கள் அங்கே வந்து அப்படின்னா டேர்ன் அவுட் நிறைய இருக்கணும் இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் வந்து தேஜஸ்வி யாதவ் போகிற கூட்டத்துக்கெல்லாம் பிரமாதமான கூட்டம் வருது. அப்போ வாக்கு சதவீதம் அங்கே அதிகரிக்கணும். ஆனால் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பீகார் வந்து குறையுது. அப்போ அங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னதான் இருந்தாலும் கூட அவ்வளவு வந்து அந்த எதிர்ப்பை தாண்டி வந்து ஓட்டு போடலையோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சோ, ஆனா சில இடங்கள்ல வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்கன்றதையும் அதுவும் இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரியான புகார்கள், குற்றச்சாட்டுகள் அதிகமாவே பேசப்பட்டுச்சு. மிக குறிப்பாக 2-3 விஷயங்கள் அதிகமாக விவாதிக்கப்படாத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து சில சமூகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல வந்து வாக்களிப்பு தாமதப்படுத்தப்பட்டு, அதாவது இழுத்தடிக்கிறது, இந்த வெயிலில் வந்து நீங்கள் டைமை போட்டு இழுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏதாவது நினச்சின்னா தடியடி அந்த மாதிரியான விஷயத்தை நடத்தி நகர்த்துறது, இந்த மாதிரியான விஷயம், ஒரு அச்சத்தை உண்டாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு ஒரு லார்ஜர் பிக்சரில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம தீவிரமான ஆய்வுக்கு உள்ளாக்கிக்கணும். நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி பேசிட்டு நம்ம கடந்துடுறோம். தேர்தல் நடந்து முடிவு வந்தோன்னா வந்து ஒட்டுமொத்த இந்தியா வாக்களித்ததான ஒரு பாவனையை நாமளும் சேர்ந்து உருவாக்குறோம். ஆனால் இது வந்து ரொம்ப மிக 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 முக்கியமான விஷயம். இதில் வந்து அரசுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு மிக முக்கியமான பொறுப்பு. அப்படிதான் கற்றையும் நிறைவு செஞ்சிருக்கு, கவனிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பல லேயர்ஸ்ல வந்து நம்ம இதை டீகோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி திரு. நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.